ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் இன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருந்தா இருக்க போகுதுன்னா, பொதுவாக வந்து நம்ம சோசியல் மீடியாலாம் வந்து ரொம்ப கேள்விப்படுவோம், செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மத்தால பத்தி கேர் பண்றது முன்னாடி, லவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல் நம்மளை பத்தி ரொம்ப அக்கறைப்படணும், நம்ம முதல் நம்மளை கேர் பண்ணி நம்ம முதல் நம்மளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா டைம்லயும் தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கே தெரியும் என்னமோ சிக்கலா இருக்கு, நம்ம வந்து நம்ம கிட்ட ரொம்ப அக்கறை காட்ட மாட்டோம், நம்ம வந்து நம்மள ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஆனா அதை எப்படி பண்றதுங்கிறது வந்து எல்லா டைம்லயும் நமக்கு தெரியாது. அண்ட் எல்லா டைம்லயுமே வந்து அது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப அப்படியே டென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், நமக்கே தெரியும் நம்ம வந்து நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்து இந்த வேலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம நிம்மதியா ஏதாவது ரிலாக்ஸ் பண்ற மாதிரி வேலை செஞ்சோம்னா அது வந்து நமக்கு ஓகே, நார்மல் ஆயிடுவோம். பட் சம்டைம்ஸ் வந்து அதே சேம் டெக்னிக் ஒர்க் ஆகாம இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் வந்து நம்மளோட செல்ஃப் கேர் வந்து எங்க லேக் ஆயிடுச்சு, எங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த செல்ஃப் கேர் இது வந்து எத்தனை வகையான செல்ஃப் கேர் இருக்கு, நம்ம வந்து நம்மளை பத்தி அக்கறை பண்ணோம்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் நாட் இன் ஒன் வே, நிறைய வேஸ்ல வந்து நம்ம நம்மள சப்போசிங்லி அக்கறைப்பட்டு பாத்துக்கணும். பட் அதை லேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நம்ம ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஒரு டைப்புமே வந்து நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், செல்ஃப் கேர் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் வந்து செல்ஃப் கேர் இம்பார்ட்டன் அப்படிங்கறது வந்து ரொம்ப குட்டியா பாத்துருவோமே. இமேஜின் அவர் செல்ஃப் அஸ் அ பிளான்ட். இப்ப ஒரு ஒரு செடி இருக்கு, என்ன செடியா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, ஒரு பூச்செடியா இருக்கட்டும், பழச்செடியா இருக்கட்டும், இல்லைன்னா பூக்காத செடியா காய்க்காத செடியா கூட இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு செடி மாதிரி தான் வந்து நம்மளும். ஸோ அந்த செடிக்கு வந்து நம்ம சரியான சன்லைட், சரியான தண்ணி, சரியான வைட்டமின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாதான் அந்த செடி வந்து ரொம்ப அழகா வந்து வளரும், இல்லைன்னா வில் பண்ணி வாடி போயிடும். அதே மாதிரிதான் வந்து நம்மளும், நம்ம என்னதான் வந்து ஒரு ஹியூமனா செடி அளவுக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து தாக்கப்படுற கேரக்டரா, தாக்கப்படுற ஒரு கிரீச்சரா இல்லாம இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தாதான் நம்மனாலுமே வந்து க்ரோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளும் வந்து அந்த செடி மாதிரி வாடி போயிடுவோம். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எப்பயுமே மத்தவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம நம்மள தானே கேர் பண்ணிக்க முடியும், மத்தவங்களும் கேர் பண்ணுவாங்க, பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் வந்து இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஃப் கேர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப், ஒன் ஆஃப் த டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இமோஷனல் செல்ஃப் கேர். எல்லா டைம்லயுமே வந்து நம்ம இமோஷனலி நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு ஏதோ பிரச்சனை இல்லைன்னா வந்து ஏதாவது மன கஷ்டப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்துல வந்து ஆப்வியஸா தெரியும், மத்தவங்களே வந்து கேட்பாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாதுன்னு இல்லை, நமக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். காலையெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாயின்னு பழகாட்டி சிரிச்சிட்டு, பட் நைட்டு ஒரு ஒன்றோ ரெண்டோ ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆளே இல்லாத இடத்துல நம்ம பாட்டுக்கு லைக் ஏதோ யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் நடந்து போயிட்டு. ஸோ அந்த மாதிரி சில நேரத்தில் மற்றவங்களுக்கு நம்ம இமோஷனலி ப்ராப்ளமாக இருக்கோங்கிறது தெரிய வரும், சில நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரிய வராது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இமோஷ்னலி நம்மளை பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சில மெத்தட் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில பேர்த்துக்கு வந்து இந்த ஜேர்னலிங் செய்கிற ஹேபிட் இருக்கும். லைக் அவங்களே சொந்தமாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எழுதிப்பாங்க, அதை வந்து அழகழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு லைக் ஜஸ்ட் டு சியர் தேம் அப். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து இந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி செஷனுக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம். இல்லைனா வந்து சில பேர் ரிஃப்ளெக்ஷன் எழுதுவாங்க, ஒரு நாள் பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் பொழுதுல வந்து நமக்கு என்னென்னலாம் நல்லது கிடச்சிச்சு, என்னென்னலாம் வந்து நமக்கு நன்றி சொல்லணும், அந்த திங்ஸ் நடந்துச்சு, நம்ம வந்து அந்த நாள் எப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம இமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஷன் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேஸ் வச்சு நம்மளோட இமோஷன் வந்து டவுனாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிசிக்கல் செல்ஃப் கேர். நம்ம இமோஷனலி வந்து ஓகே அப்படியா இருந்துட்டா மட்டும் பார்த்தா, நம்ம பிசிக்கலியாவே வந்து நம்மள வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும். சும்மா சும்மா சீக்கிரம் விழுந்துட்டு இல்லைன்னா பிசிக்கலி நம்ம வந்து குண்டா இருக்கிறது எலும்பா இருக்கிறது அது இல்ல விஷயம், நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அதான் முக்கியம். ஸோ நம்ம பிசிக்கலி ஹெல்த்தியா இருக்கணும்னா அதுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம வந்து நம்மள அக்கறையா பாத்துக்கணும். அதுல வந்து ஒரு சில மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து பொதுவா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், நல்ல உணவுகள் சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். சில பேருக்கு வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். டான்சிங் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஜஸ்ட் தட் என்னோட ஒப்பீனியன்ல வந்து டான்சிங் இஸ் அ மோர் எக்ஸைட்டிங் வே ஆஃப் எக்ஸசைசிங். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது இல்லைனா நாட் ஸோ இன்ட்ரெஸ்ட்னா வந்து டான்ஸ் ஆடலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்,
கரெக்டா ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து பிசிக்கலி நல்லா ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா அந்த மாதிரி இருக்க முடியும். அடுத்த டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டோம்னா மென்டல் ஹெல்த் கேர். இது வந்து லைக் எம்சிஓ நடக்கிறதுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப நிக்லெக்ட் பண்ண ஒரு விஷயம். பட் டூரிங் த எம்சிஓ டைம் அப்பதான் வந்து நிறைய பேருக்கு பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு புரிய வந்துச்சு தட் மென்டல் பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நம்ம பிசிக்கலி ரொம்ப வந்து ரொம்ப ஹெல்த் கேர் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், செல்ஃப் கேர் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட நமக்கு மென்டல் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்காம அதை வந்து நம்மளே எப்படி கேர் பண்ணி பாத்துக்கணும், லைக் அதுல ஒரு சில மெத்தட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈஸி ஒன், ரீடிங் அ புக். அப்படியே லைக் நிம்மதியா காமா புக் படிச்சோம்னா அது வந்து நம்ம மென்டலை வந்து எப்படி சொல்லுவாங்க ஸ்லோ ஆகாம அது வந்து ஆக்டிவாகவே வச்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரீடிங் புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இல்லைனா வந்து ரொம்ப டீப்பான கான்வர்சேஷன், யாராவது நம்ம ரொம்ப நம்புற ஒரு பர்சன் கூட நம்ம டீப்பான கான்வர்சேஷன் பேசினோம்னா நம்ம பேச 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 தான் மென்டலி வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு புரிய வரும். இல்லைனா டூயிங் அ ஹாபி, நமக்கு வந்து எவ்வளவுதான் லைக் 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஹாபி அப்படின்னு செய்யறப்ப வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம், இமோஷனலி சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருப்போம். அதே மாதிரி நம்ம மென்டலுமே வந்து லைக் கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் எப்படி வந்து நம்ம மென்டல் பிரேக் டவுனை குறைச்சி மென்டலை வந்து செல்ஃப் கேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டைப் ஆஃப் செல்ஃப் கேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் செல்ஃப் கேர். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் மூணு செல்ஃப் கேர் எக்ஸப்ட் திஸ் ப்ராக்டிக்கல் செல்ஃப் கேர். இந்த மூணுமே வந்து காமனா எல்லாருமே வந்து பேசுற விஷயங்கள் தான். செல்ஃப் கேர் அப்படின்னு சொன்னாலே இந்த மூணு தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி நினைவு வரும். பட் இன்னும் ஒரு மூணு செல்ஃப் கேர் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மூணு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் இது வந்து நிறைய டைம்ஸ் வந்து நம்ம இது ஒரு செல்ஃப் கேர் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம இருந்துருவோம். ஸோ நம்ம நாலாவதா பாக்குறது தான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் செல்ஃப் கேர். ப்ராக்டிக்கல் செல்ஃப் கேர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரியாலிட்டியான லைஃப்ல வந்து நமக்கு நிறைய நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாட் த பேசிக் நீட்ஸ் பட் நம்ம ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு வந்து இந்த நீட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து எப்படி கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்ப வந்து நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் பாக்கிறோம், எல்லாருமே வந்து இமெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றோம். ஸோ நம்ம இன்பாக்ஸ் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம கிளீன் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா திடீர்னு ஒரு நாள் திறக்கிறப்போ அவ்வளவு மெசேஜஸ் அவ்வளவு இமெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம இன்பாக்ஸ் இல்லைன்னா வந்து அன்ரீட் மெசேஜஸ் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பெட்டர். அண்ட் இன்னொரு வழி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிவ்யூ அவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரொம்ப தூர தூரமான கோல்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, இந்த ஒரு வாரத்தை வந்து நம்ம என்னென்ன வேலைலாம் செஞ்சு முடிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா இந்த வேலை முடிச்சிட்டோம் இந்த வேலை நம்ம முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் திஸ் ப்ராக்டிக்கல் செல்ஃப் கேர். அடுத்த செல்ஃப் கேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோசியல் செல்ஃப் கேர். நம்ம யாருமே வந்து லைக் தனி மரமா வாழ்ந்துட முடியாது. நம்ம எல்லாருமே இன்னொரு ஆள் கூட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல கனெக்டடா இருந்தாதான் வந்து நம்ம டெய்லி லைஃப் நார்மலா வாழ முடியும். ஸோ அட் டைம்ஸ் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பிஸியா இல்லைனா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கும். அப்போ வந்து அது ஒரு கான்ஸ்டேன் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்பட்டுரும். ஸோ அப்பப்ப இந்த சோஷியல் செல்ஃப் கேர் வந்து நம்ம கனெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கூட வாழ்ற பீப்புள் அந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து நம்மளால மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப நாளா வந்து லைக் நம்ம ஃப்ரெண்டோ இல்ல ரொம்ப லாங் லாஸ்ட் ஆன தெரிஞ்சவங்க ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப நாளா வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து நம்ம போய் பேசியிருக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பட் நம்ம இன்னும் பேசாதவங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து போய் பேசுறது, நமக்கு வந்து பேட்ச் இருந்துச்சுன்னா அந்த பேட்ச் கூட விளையாடுறது. பிகாஸ் எல்லா நாளுமே வந்து நம்மளால பேட்ச் கூட விளையாட முடியாது இல்லையா, சம்டைம்ஸ் லைக் நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். ஸோ அந்த கொஞ்ச நேரம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் த பேட் கூட நம்ம கான்ஸ்டன்ட் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணி சரி செய்யறதுக்கு நம்ம வந்து நம்ம பேட்ச் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து யாருக்காவது ஏதாவது அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சு. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆள்கிட்ட பேசல, ஸோ அவங்களோட சும்மா ஐஜி ஸ்க்ரோல் பண்ணி இருக்கிறப்போ அவங்களோட ஸ்டாரி ஏதாவது அவங்க ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸோ இல்லைனா ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஜே சட்ட அழகா இருக்கு இல்லைனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி யாராவது அப்ரிஷியேட் பண்ணோம்னா அங்கே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு புது பூ அங்க பூக்குற மாதிரி அவங்க ஒரு ரீகிண்டல் ஆகும்.
சோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்ன செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டோம்னா ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர். இது ஃபாலோ பண்றதுக்கு வந்து பேரே வந்து ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர். இது ஃபாலோ பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ரிலீஜியஸான பர்சனா இருக்கணும், இல்லை இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம லெவலுக்கு ஏத்தாப்புல அதை மெயின்டைன் பண்றதுக்கு இல்லைன்னா அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அப்பப்ப எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பீயிங் இன் நேச்சர். நம்ம வந்து என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த நேச்சர் கூட எங்கேயாவது ஜங்கல் ட்ரெக்கிங் இல்லைன்னா ஹைக்கிங் அந்த மாதிரி போனோம்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்டடாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செஞ்சோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலது வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி, மற்ற மனசாளுக்கு வந்து நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு எங்கேயாவது வாலண்டியரிங், நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் இல்லைனா வந்து டர்டல்ஸ்க்கு வந்து நிறைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டிலாம் நடத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது வாலண்டியரிங் ஆக்டிவிட்டிலாம் வந்து போனோம்னா அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி எப்பயுமே செல்ஃப் கேர்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செல்ஃப் கேர் பற்றின ஒரு சில டைப்ஸ் எப்படி வந்து அந்த ஒரு ஒரு டைப்லையுமே வந்து நம்ம வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்கிறது இல்லைனா வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது, நம்ம அதில் குறைஞ்சிருந்தோம்னா அதை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து இந்த வயசுக்காரவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைங்க, பிரைமரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்குமே வந்து செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வயசானவங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது அவங்க டெய்லி லைஃப்பில், பட் அவங்களுக்குமே வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் எல்லாருக்குமே வந்து எல்லா டைப்பில் இருக்கிற செல்ஃப் கேருமே வந்து தேவைப்படாது. ஒரு சில பேர்த்துக்கு சர்டன் டைப் ஆஃப் செல்ஃப் கேர் தேவைப்படும். ஒரு சில பேர் வந்து இமோஷனலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் ஃபிசிக்கலி அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் அவங்க ஸ்பிரிச்சுவல் வந்து லேக் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து என்ன இந்த செல்ஃப் கேர் நீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும். அண்ட் இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டா ஈக்குவலா அமையாது, எல்லாத்துக்குமே கூட குறைவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கும் இந்த செல்ஃப் கேர் டைப்ஸ்ல. சோ நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளோட டெய்லி லைஃப் நார்மல் லைஃபா அமையும். ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோ நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.